நான் வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஒரு ரூம் வந்து புக் பண்ணியிருந்தேன். இப்போவுமே பாண்டியில் தான் இருக்கேன், இன்னொரு ரூமில் இருக்கேன். ஓயோ இருக்குல்ல வெப்சைட்டு, அதில் தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஷூட்டுக்காக சென்னையிலேருந்து கிளம்பி பாண்டிச்சேரி வந்திருந்தேன். ஸோ வரதுக்கு முதல் நாளே வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, சரி நம்ம போனோம்னா மறுநாள் ஷூட்லாம் இருக்கே அப்படின்றதுக்காக முதல் நாளே வந்து புக் பண்ணி வச்சிட்டேன். எப்போதுமே அப்படி தான் பண்ணுவேன், ஏன்னா வெளில ஷூட்லாம் போகிறப்ப அங்கே போய் தேடிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முதல்ல வெப்சைட்டில் பார்த்துட்டு நம்ம வந்து புக் பண்ணிடுறோம். ஹோட்டலோட பேர் பார்த்தீங்கன்னா ஜெயராம் ரெசிடென்சி அப்படின்றது அந்த ஹோட்டலோட பேர். இங்கே அரியான் குப்பம்ங்கிற ஒரு இடம் இருக்குது, கடலூர் போகிற ரோட்டில். பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 4-5 kilometers கொஞ்சம் அவுட்ரு தான், பட் நான் பைக் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி பார்த்துக்கிட்டேன், கொஞ்சம் நம்ம ஊரில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த booking.com தான் நான் வந்து புக் பண்ணேன். பட் வந்து ஓஏ தான் அந்த லிங்க் அனுப்புகிறான், அனுப்பிச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து பே பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு. அது இல்லாமல் ஆஃபர்லாம் வேறு கொடுக்குறான், நீ வந்து இன்றைக்கே பே பண்ணிட்டீங்கன்னா உனக்கு வந்து உனக்கு நான் வந்து ஆஃபர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிட்டு நான் வந்து பே பண்ணிட்டேன், இங்கே வந்து பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே வந்து பேலாம் பண்ணிட்டேன். நான் இந்த டென்ஷன்லாம் இல்லாமல் நம்ம ஷூட்லாம் ரிலாக்ஸாக அப்படியே ஒரு ரோட் ட்ரிப் ஒன்று பண்ணிட்டு வந்தேன். சரி ஓகே, ஜாலியாக நம்ம வந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டேன். உள்ளே வர்றப்ப மதியம் ஒரு மணி இருக்குன்னு வச்சிங்களா, செம்ம வெயில், இந்த சம்மர் எப்படி இருக்குது, வெயில் பயங்கரமான வெயில், உள்ள டிராஃபிக் அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சி நான் மேப் போட்டு அந்த ஹோட்டலுக்கு வந்து லொக்கேஷனுக்கு போயிட்டேன். சரி போயிட்டு அப்போ ஆயா ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அடுத்தது எனக்கு ஒர்க் இருந்துச்சு, ஷூட் இருந்துச்சு, லொக்கேஷன் பார்க்க வேண்டிய வேலை இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு வேலை. இது மாதிரி ரூம் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அங்கே இருந்த பையன்கிட்ட சொன்னேன். அவர் வந்து மொபைல் எடுத்து பார்த்தாரு, பிரசாத் குணசேகரனா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னா, சார் நாங்கள் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஓயோ இங்கேருந்து தூக்கிட்டோம் சார் அப்படின்னாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கிட்டீங்களா? ஏங்க நான் நேற்று தாங்க புக் பண்ணியிருக்கேன். இல்லை சார், நான் அவங்கள வந்து அவங்க சைட்லேருந்து எடுத்துட்டோம், நாங்கள் எப்போவே எடுக்க சொல்லிட்டோம், ஆனால் வந்து அவங்க வந்து இன்னும் வச்சுருக்காங்க சார் அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன், அப்போனா வந்து நீங்கள் ஏன் பேரை வந்து உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னா, இல்லை சார் அவங்க அனுப்பிச்சி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னாங்க. ஸோ ஓகே சார், எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வந்து கஸ்டமர் கேருக்கே ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு. உடனே ஒன்று என்ன பண்ண, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு, ஹெல்மெட்லாம் தூக்கி போட்டு, என்னங்க எனக்கு வேலை இருக்குது இப்படி ஃபோன் பண்ணிட்டேன், இல்லை சார் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது சார் அப்படின்னு. சரி நான் அவர் எதுவும் ஒன்று கேட்டுக்கிறேன். உடனே வந்து ஓயோக்கு வந்து ஆப்பில் போயிட்டு இதுமாரி கஸ்டமர் கேருக்கு இது பண்ணேன். அவர் வந்து சேட்டு தான் வந்துச்சு, சேட்டில் வந்து இதுமாரி டெக்ஸ்ட் பண்ணுறேன், இந்தமாரி எனக்கு வந்து இங்கே ஹோட்டல் ரூம் வந்து புக் பண்ண முடியல என்ன அப்படின்ட்டு கேட்குறேன், எனக்கு வந்து இது பண்ணி கொடுப்பாங்க வந்து. உடனே அப்போ அவங்க வந்து கேட்குறான், உனக்கு ஹோட்டல் புக் பண்ணணுமா, உனக்கு ரீஃபண்ட் வேணுமா, இல்லை வேறு ஹோட்டல் புக் பண்ணி தரணுமா அப்படின்னு கேட்குறான். இவன் ஏன் பிரச்சனை என்ன பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே கேட்கவே இல்லை, கஸ்டமர் கேர் நம்பருமே இல்லை, இல்லை வேறு ரூம் கூட புக் பண்ணி கொடுக்கும், ஏன்னா பிரச்சனை கிடையாது, ஏன்னா என்கிட்ட பேசவே முடியல. ஒரு நம்பர் அனுப்புகிறாங்க, கஸ்டமர் கேர் நம்பர், நீ வந்து இது கால் பண்ண, ஒரு 2 நம்பர் அனுப்பிச்சாங்க. உடனே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுறேன், அந்த நம்பர் போட்டால் போவே மாட்டேங்குது. நானும் ட்ரை பண்ணுறேன் கட்டுப்பாயிடுச்சு எனக்கு. அவங்க கூட வந்து போராடுறேன், மெசேஜ் பண்ணுறேன், அந்த கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுறேன், போவே மாட்டேங்குது. ரெஸ்பான்ஸ் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லவே இல்லை. நான் ரூம் கிடைக்கலங்கிறத அவங்க சேட்டில் சொல்கிறேன், ஒருத்தவங்களும் இல்லை, கஸ்டமர் கேர் சப்போர்ட்டு கிடைக்கவே இல்லை, போகவே மாட்டேங்குது, நம்பர் சுத்தமாக போகவே மாட்டேங்குது. நான் கிளம்புறப்பவே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, ஓயா போகாதடா, நிறையா வந்து நெகட்டிவ் இந்த ரிவ்யூஸ் நிறையா வந்துட்டுருக்கு, சரியில்லை, ஏமாத்துறாங்க, சீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ரூம்ஸ் வச்சுருக்கான், சரி ரைட் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த தைரியத்தில் தான் வந்து நான் புக் பண்ணிட்டு வந்தேன். செம்ம சொதப்பல், ஏமாத்துறாங்க, சீட் பண்ணுறாங்க, உண்மையாகவே சீட் பண்ணுறாங்க. சரி நம்மளுக்கு ஆஹா செம்ம ஆஃபர்லாம் கொடுக்குறானே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா, அவன் கிட்னி எடுக்க கூப்பிட்றாங்கிறது இப்போ தான் தெரியும் நம்ம. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணேன், அங்கே வந்து ரூம் கிடைக்கல, சரி முடியலன்னு சொல்லிட்டு, என்னால் டயர்டு வேறு ஆயிடுச்சு, பசி வேறு, எனக்கு வேலை வேறு அதிகமாக இருக்குது, அடுத்தது என்ன பண்ணிட்டேன், கிளம்பிட்டேன் அங்கேயிருந்து, கிளம்பி வேறு ரூம் புக் பண்ணணும்னு சொல்லிட்டு அலைஞ்சி திரிஞ்சு நேராக வந்தால் ஒரே ஒரு ரூம் இருந்துச்சு. ஒரே ஒரு ரூமுக்கு ஃபஸ்ட்டு ஹோட்டல் எனக்கு ரூம் வேணும்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்தேன். கிளாக் டவர்ன்ட்டு இந்த ஹோட்டலோட பேர், இது வந்து பீச் பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் முதல் வழியாக என்ன பண்ணோம், சரி நம்ம வந்து உட்காந்துட்டோம் ஒரு இடத்துல, அடுத்தது வந்து எனக்கு இந்த ரூம் கூட இல்லைனா கூட பிரச்சனை இல்லை, கேன்சல் பண்ணுவோம், கேன்சல் ஆப்ஷன் போனோம்னு சொல்லிட்டு. உடனே வந்து திரும்ப கேட்குறான், அதேமாரி உனக்கு என்ன நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு கேட்குறான். எனக்கு வந்து இதுமாரி அவன் ஹோட்டலில் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா, உனக்கு வந்து பேமெண்ட்டு திரும்ப கொடுத்துட்டுமா அப்படின்னு கேட்டான். சரி ஐயோ அப்பா கொடுத்த பேமெண்ட்டாக திரும்ப வந்து திரும்ப இருக்குது அப்படின்ட்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அதுக்கும் இன்னும் 2 கஸ்டமர் கேட்க போகிறான். எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில, கேட்டால் அப்புறம் எதுக்குலாம் இதெல்லாம் கேட்குறீங்க, அதை எடுத்தோடனே கஸ்டமர் இருக்கிற நம்பர் கொடுத்துட வேண்டியதுனே. நான் உடனே என்ன பண்ணேன், சரி ரைட்ரா அவன்கிட்ட தான் பேசணும்ட்டு அந்த கஸ்டமர் இருக்கிற நம்பருக்கு போச்சேன். போட்டால் சேம் முன்னாடி நடந்துச்சு, போவே இல்லைல்ல, அதே தான் நடந்துச்சு, போகவே மாட்டேங்குதுங்க. நேற்று ஈவினிங் நைட் வரைக்கும் ட்ரை பண்ணால் போகவே இல்லை, எனக்கு பேமெண்ட்டும் வரவே இல்லை, கட்டுப்பாயிடுச்சு.
சுத்தமாக கடுப்பு மூட் அவுட். எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரமாக இதுலேயே அப்படி ஸ்டக் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி இவனா நானா பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு பேமெண்ட்டே வேணாண்டா, அது ரூமே என்னதான் நடக்குது அப்படின்னு பார்ப்போம்ட்டு க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தா, புக்கிங் டாட் காம் நான் ஃபஸ்ட்டு வந்து ரூம் புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அங்கே தான் போயிட்டு வந்து அதை வந்து கேன்சல் பண்ண முடியும். சரிட்டு நான் அங்கே போயிட்டு வந்து கேன்சல் பண்ணேன். அவன் வந்து கேட்குறான், உனக்கு வந்து பணம் வந்து ரீஃபண்ட் வராது அப்படின்னு. சரி என்னதான் அப்படின்னு நாங்கள் வந்து செக் பண்ணுவோம் ஒரு 48 மணி நேரத்தில், உனக்கு பணம் வந்தாலும் வரலாம் போனாலும் போகலாம் அப்படின்னாங்க. இவனுக்கு உங்கள் சவாசமே வேணாம், என்ன ஆள உள்ள சாமி நான் அடுத்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்து கேன்சல் பண்ணிவிட்டேன். இன்றைய வரைக்கும் ஒரு மெயிலோ ஒரு ஃபோனோ எதுவுமே கிடையாது. ஆனால் ரூம் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும் போதுங்க சைட்டு உள்ள அத்தனை மெயில் வரும், கொஞ்சம் கூட வந்துட்டேன், அத்தனை மெசேஜ் அத்தனை மெயில், புக் பண்ணிட்டீங்களா இன்னைக்கே புக் பண்ணுறீங்க, இவ்வளோ ஆஃபர் இருக்குது வேணுமா, இல்லை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு நம்ம மேலே அவ்வளோ கேரிங்காக இருப்பாங்க. சீட்டுங்க போய் பேசுகிறாங்க, ஏமாத்துறாங்க. இந்த ஓஏங்கிறது ரொம்ப 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 ஒஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு, என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஓஏ வெப்சைட்டில் போய் நான் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், கூகுள் ரிவ்யூஸ்லாம் போய் பார்த்தா எல்லாம் கழுவி கழுவி ஊற்றுறானுங்க, ஏமாத்துறானுங்க, போய் பேசுகிறானுங்க, இதேமாரி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஏமாத்துறாங்க, உண்மையிலே ஏமாத்துறாங்க. ஹோட்டல்காரங்க இவனுக்கு தொடர்பு இருக்காருங்கிறது எனக்கு தெரியல, அதை நம்ம தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் மேபி இருக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எப்படி அவனுக்கு வந்து அந்த மெசேஜ் போச்சு, நான் உடனே என்ன பண்ணேன், ஹோட்டலில் வந்து வீடியோ எடுத்துட்டேன், அப்பயே முடிவு பண்ணிட்டேன் இவனுக்கு நான் ஏமாத்துறேன், அவன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், நான் யூடியூப்பில் நான் கண்டிப்பாக வீடியோ போட போகிறேன் அப்படின்ட்டு வந்தேன். அவன் உடனே அப்படியே யோசிச்சான், நான் உடனே அந்த ஹோட்டலில் வீடியோ எடுத்தேன், அங்கேயிருந்து வந்தேன், ப்ரோ 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 என்ன ப்ரோ பண்ணுறீங்க, என்ன பேசுறீங்க, என்ன இது பண்ண போகிறீங்க, நான் உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ப்ரோ, உங்கள்கிட்ட நான் பணம் கொடுத்தேன், உங்களுக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது, பட் நான் எந்த ஹோட்டலுங்கிறத நான் சொல்லணும்ல, அதுக்காக தான் இந்த ஹோட்டல் நான் எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் அது தப்பாக சொல்ல மாட்டேன்னு வந்துட்டேன். மேபி அவன் தப்பு போய் சொன்னானா உண்மையை சொன்னானா எனக்கு தெரியாது. மேபி அந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டலாக கூட இருக்கலாம். இந்த ஹோட்டல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹோட்டல் வந்து ரூம் வந்து நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹோட்டல் வந்து புக் பண்ணுறப்ப அந்த கடையை சொன்னேன், இந்தமாரி ஓயாவில் பண்ணாங்கன்ட்டு. அவங்களும் என்னமா சொன்னாங்க, நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம், அவனை தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க, ஏன்னா ஏமாத்துறாங்க இந்த மாதிரி. அவருமே சொன்னார், முதல்ல போய் கேன்சல் பண்ணுங்க, இல்லை ஹோட்டல்காரை வந்து கெஸ்ட்டு உள்ளே வந்துட்டாங்கன்னா அவன் அந்த இதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அவர் ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்க டோட்டலாக எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு, எவன் வீட்டு காசு எவன் அப்பா வீட்டு காசை எடுத்துக்கிட்டா நீங்கள் இது பண்ணுவீங்க, ஒஸ்ட்டுங்க ஒஸ்ட்டு. என் அனுபவத்தில் சொல்கிறேன், படாத பாடுபட்டேன், இன்னி வரைக்கும் எனக்கு பணம் வரவே இல்லை, போயிடுச்சு அந்த பணம், ஒரு மெசேஜ் ஒரு கால் இல்லைங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் இல்லை, ஒரு கஸ்டமர் கேர் சர்வீஸ் இல்லை, அந்த நம்பர்லாம் போகவே மாட்டேங்குது, ஃபேக்கு எல்லாமே. பெரிய ஒரு பிராண்டிங் இருக்குது, இந்த கவர்மெண்ட்டும் இது கண்டுக்க மாட்டேங்குது, அவனும் கண்டுக்க மாட்டான் இது சம்மந்தமாக, இது ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஜரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஒஸ்ட்டு ஓயங்கிறது ஒஸ்ட்டு. இந்த புக்கிங் டாட் காம் பண்ண பாருங்க, அவனும் இதுக்கு எதுவுமே கண்டுக்கவே இல்லை. இவனுக்கு உள்ள என்ன டைய போயிடலாம் லிங்கோ ஹோட்டல்காரனுக்கும் இவனுக்கும் என்ன டைய போயிடலாம் எழவோ தெரியல. எல்லாம் மோசமானவங்களாக இருக்காங்க, ஃப்ராடு பர்சனலாக இருக்காங்க. ரொம்ப ஒரு போர்ஸ், நம்ம எத்தனையோ ஹோட்டல் ஷூட்டுக்காக எத்தனையோ ஹோட்டல் போயிருக்கேன், எவ்வளோ ஹோட்டல் வந்து ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன், எனக்கே வந்து ஆப்படிச்சாங்க. ஸோ இது வந்து என்னோட அனுபவம், நான் வந்து ஷேர் பண்ணுறேன், யாருக்காவது தேவைப்படும் நாளைக்கு போய் யாரும் ஏமாந்துட மாட்டீங்க. ஸோ அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை விசாரிச்சிங்க, இன்கேஸ் நீங்கள் அதில் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஆன்லைனில் வெப்சைட்டில் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அந்த ஹோட்டல் நம்பர் இருந்து பாருங்க, அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுங்க. நான் உள்ளே வருவோம், அங்கேயேருந்து வந்து நீ வந்தோன்னே உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசுவியாடான்னு கேட்டுங்க. உண்மையை சீரியஸாகவே சொல்கிறேன், தப்பே இல்லை, அவன் நம்பர்கிட்ட கேட்டுங்க. ஏன்னா அங்கே வந்ததுக்கப்புறம் இவன் என்ன தான் நான் பேசுகிறானுங்க ஹோட்டல்காரங்க, இதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு அசால்தான் சொல்லிடுறாங்க. ஏன்டா உனக்கு தான் ஒரு மெசேஜ் வந்துருக்குது என் பேரில் புக் பண்ணியிருக்கேன்ட்டு, நீ இதை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணு, இல்லை அவனை கேளு ஓயாக்காரனை, இல்லை என் நமக்காக ஒரு மெசேஜ் பண்ணு, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, உங்கள் பேரில் ரூம் புக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒஸ்ட்டுங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, உஷாராக இருங்க, இவங்களாம் நம்பி நம்பாதீங்க, பணம் போயிடும், என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஓகேவா, தேங்க்யூ.